ஹலோ கைஸ், இந்த உலகில் நடக்கும் பல விஷயங்கள் வினோதமாகவும் மர்மமாகவும் விளக்கமே அளிக்க முடியாத அளவிலும் இருக்கும். அப்படியான விஷயத்திற்கு பின்னால் என்னதான் நடந்திருக்கும் என பலருக்கும் வீதமான யூகங்கள் இருக்கும். இப்படியாக அமெரிக்காவில் ஒருவர் இறந்த பிறகு 12 மணி நேரம் வரை அவரிடமிருந்து பல ஃபோன் கால்கள் வந்திருக்கிறது. கேட்கவே மர்மமாக இருக்குல்ல. ஃபுல் ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் யூவாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1950 ஆகஸ்ட் 16 கலிபோர்னியா மாகாணத்தில் பிறந்தவர் சார்லஸ். இவர் ஈபேக் என்றும் அழைப்பர். இவர் டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏஜென்ட் சார்லட் லேக் விமான நிலையத்தில் பணியாற்றி வந்தார். இவருக்கு வேன்யூஸ் விமான நிலையத்தின் வேலைக்காக விண்ணப்பித்திருந்தார். அங்கு வேலை கிடைத்தால்தான் தனது காதலி ஆண்ட்ரியாவை திருமணம் செய்துவிட்டு ஒன்றாக வாழலாம் என முடிவு செய்தனர். இதற்கிடையில் பெக்கிற்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாயிருந்தது. இந்த தகவல் தெரிந்துதான் ஆண்ட்ரியா அவரை காதலித்து இருவரும் திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2008 செப்டம்பர் 12 நேர்காணலுக்காக இவர் லாஸ் வேகாஸ் சென்று அங்கிருந்து மெட்ரோ ரயில் மூலம் முர்பாக் செல்ல திட்டமிட்டிருந்தார். அங்கு அவரது காதலி ஆண்ட்ரியா அவரை பிக்கப் செய்து நேர்காணல் நடக்கும் இடத்திற்கு செல்ல திட்டமிட்டிருந்தனர். லாஸ் வேகாஸ் வந்து இறங்கியவர் மெட்ரோ ரயிலில் ஏறினார். இந்த ரயிலில் அப்பொழுது 225 பேர் பயணித்தனர். இந்த ரயில் சராசரியாக மாலை 4:45 மூர்பாக் செல்ல திட்டமிட்டிருந்தது. ரயிலில் ரயில் இன்ஜினியர் ராபர்ட் சென்சஸ் என்பவர் இயக்கினார். இந்நிலையில் ரயில் சாஸ்போர்ட் ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக எதிரெதிரே வந்த ஒரு மெட்ரோ ரயிலுடன் மோதியது. இந்த விபத்து அமெரிக்காவின் மிகப்பெரிய ரயில் விபத்தாக மாறியது. இந்த விபத்தில் 135 பேர் காயமடைந்தனர், 25 பேர் பலியாகினர். இந்த விபத்தில் பெக்கும் பரிதாபமாக பலியாகிவிட்டார். ஆனால் இந்த தகவல் பிக்கிற்காக ரயில் நிலையத்தில் காத்து கொண்டிருந்த அவரது காதலி ஆண்ட்ரியாவிற்கு தெரியாது. ரயில் விபத்து நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் ஆண்ட்ரியா ரயில் விபத்து குறித்த செய்தியை ரேடியோவில் மூலம் கேட்கிறார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார். அவரது காதலன் பெக் உயிருடன் இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்கிறார். ரயில் நிலையத்திற்கு சென்று அங்கு தன் காதலன் குறித்து ஏதாவது தகவல் கிடைக்குமா என்று தேடி வருகிறார். இந்நிலையில் ரயில் விபத்து நடந்து 11 மணி நேரம் ஆகிவிட்டது. இந்த 11 மணி நேரத்திற்குள் பெக் ஃபோனிலிருந்து அவரது குடும்பத்தார் மற்றும் உறவினர்களுக்கு பல்வேறு ஃபோன் கால்கள் வந்தது. ஃபோன் வருவதை பார்த்ததும் காதலன் உயிருடன் தான் இருக்கிறார் என்று நினைத்தார் ஆண்ட்ரியா. ஆனால் ஃபோனை எடுத்தபோது எதிர்முனையில் வெறும் அமைதி மட்டுமே நிலவியது. எந்த விதமான சத்தமும் இல்லை. ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை அவரது செல்போனிலிருந்து பலருக்கும் ஃபோன் சென்றுள்ளது. ஆனால் யாரிடமும் பெக் பேசவில்லை. வெறும் அமைதி மட்டுமே நிலவியது. இந்த 11 மணி நேரத்தில் ஆண்ட்ரியாவிற்கு மட்டும் 35 பெக் செல்போனிலிருந்து ஃபோன் வந்துள்ளது. இது மட்டுமல்ல, பெக்கின் குழந்தை, சகோதரன், தங்கை, தாய் உள்ளிட்ட பலருக்கும் விபத்து நடந்த பிறகு பலமுறை ஃபோன் கால்கள் சென்றுள்ளது. ஆனால் பெக் யாரிடமும் பேசவில்லை. இதற்கிடையில் இவர்கள் பெக்கின் செல்போனிற்கு ஃபோன் செய்தபோது அது தானாகவே வாய்ஸ் மெயிலுக்கு சென்றுள்ளது. இவர் ஃபோனை எடுக்கவில்லை. இந்நிலையில் மீட்பு பணியின் போது பெக்கின் உடல் அதிகாலை 4 இடர்பாடுகளுக்கு இடையே மீட்கப்பட்டது. அவரது உடல் ஆய்வு செய்த டாக்டர்கள் பெக் விபத்து நடந்த உடனடியாக இறந்துவிட்டார், அவர் உயிருடன் போராடி இருக்க வாய்ப்பே இல்லை என்று கூறுகிறார்கள். அப்படியானால் இவரது செல்போனிலிருந்து 11 மணி நேரமாக ஃபோன் செய்தது யார்? இந்த செய்தி வெளியானதும் இதை குறித்து பல தரப்பட்ட விசாரணை நடத்தப்பட்டது. அதில் பல தியரிகள் இந்த கால்கள் குறித்து செல்லப்பட்டன. சிலர் செல்போன் எதன் மீதாவது பட்டு தெரியாமல் கால் சென்றிருக்கலாம் என கூறினர். ஆனால் செல்போன் வந்தவர்களின் பட்டியலை பார்த்தபொழுது பெக்கிற்கு பிடித்தமான நபர்களுக்கு மட்டுமே ஃபோன் சென்றுள்ளது. அவரது ஃபோனிலிருந்து உள்ள எல்லோருக்கும் ஃபோன் செல்லவில்லை. சிலர் அவர் விபத்தில் சிக்கியதை தெரிந்ததும் வேண்டுமென்றே அவரது செல்போனை ஹேக் செய்து மற்றவர்களை ஏமாற்ற இப்படி செய்திருக்கலாம் என்று கூறினர். ஆனால் பெக் இந்த ரயிலில் பயணிப்பது அவரது காதலி ஆண்ட்ரியாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இவரது ஃபோன் கால்கள் வரும்பொழுது கூட இவருக்கு தெரிந்தவர்களுக்கு இவர் ரயில் விபத்தில் சிக்கிய விஷயமே தெரியாது. சிலர் இவர் இறந்த பின்பு இவரது ஆன்மா மூலம் இவர் நெருக்கமானவர்கள் பேச முயற்சித்துள்ளார், ஆனால் இவரால் பேச முடியவில்லை என கூறியுள்ளனர். இது நம்பிக்கை மட்டும்தான். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்று தெரியுமா? இவர் உடல் மீட்கப்படும் பொழுது அங்கு இவர் பயன்படுத்திய செல்போன் யாருக்கும் கிடைக்கவில்லை. இடர்பாடுகளுக்கு இடையே ஃபோன் சிதறியிருக்கலாம் என சிலர் கூறினார்கள். அப்படி சிதறியிருந்தால் எப்படி ஃபோன் போயிருக்கும்? இந்த கேள்விக்கு யாரிடமும் பதிலில்லை. இதுவரை இந்த மர்மத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த சம்பவத்திற்கு பின்னால் என்ன மர்மம் தான் இருக்கின்றது என்று யாருக்கும் தெரியவில்லை.